அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒரு ஜோடி பொருளை அல்லாஹ்வின் பாதையில் தர்மமாக செலவு செய்தாரோ அவர் சொர்க்கத்திலிருந்து, அல்லாஹ்வின் அடியாரே இது சிறந்ததாகும், ஆகவே தர்மத்திற்குரிய வாசல் வழியாக நுழையுங்கள் என்று அழைக்கப்படுவார். தொழுகையாளிகளுள் ஒருவராக இருந்தவர் தொழுகைக்குரிய வாசல் வழியாக அழைக்கப்படுவார். அறப்போராளிகளுள் ஒருவராக இருந்தவர் அறப்போராளிகளுக்குரிய வழியிலிருந்து அழைக்கப்படுவார். தர்மம் செய்பவர்களுள் ஒருவராக இருந்தவர் தர்மத்திற்குரிய வாசல் வழியாக அழைக்கப்படுவார். நோன்பாளிகளுள் ஒருவராக இருந்தவர் நோன்பாளிகளுக்கென உள்ள அர்ரையான் எனும் வாசல் வழியாக அழைக்கப்படுவார் என்று கூறினார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹுவின் தூதரே, இந்த வாசல்களிலிருந்து அழைக்கப்படுபவர் யாருக்கும் வேறு வாசல்கள் வழியாக செல்வது அவசியம் இராதுதானே? எந்த வாசல் வழியாக சென்றாலும் சொர்க்கம் சென்று விடுவார். இருப்பினும் ஒருவரே எல்லா வாசல்களிலிருந்தும் அழைக்கப்படுவாரா என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நீங்கள் அவர்களில் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் என்று கூறினார்கள். சுனன் நசாயி 3084.